இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறியுள்ளது இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தன்னை காளியின் அவதாரம் என்று கூறிக்கொள்ளும் பெண் சாமியார் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் வீலிநாயக்கன்பட்டி கிராமத்தில் பவித்ரா என்ற பெண்சாமியார் ஞானதேவ பாரதி சாமியாருடன் சேர்ந்து மக்களை சந்தித்து வந்தார் ஆசிரமத்திலிருந்த முப்பது சவரன் நகை ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்களை எடுத்து சென்று விட்டதாக ஞானதேவ பாரதி அளித்த புகாரின் பேரில் பெண் சாமியார் பவித்ரா மற்றும் அவரது தங்கையை காவல்துறையினர் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒரு எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது பட்டாசு ஆலையில் இருந்த எட்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் நேற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் சென்னை தியாகராய நகரில் விதிமுறைகளை மீறி ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கியது குறித்து விசாரிக்க விரைவில் குழு ஒன்று அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முறையாக வடிவமைக்காத காரணத்தினால் தியாகராய நகரில் மழைநீர் தேங்கியதாக முதலமைச்சர் தெரிவித்தார் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் மற்ற போட்டித் தேர்வுகள் செல்வோருக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மேலும் வேலைவாய்ப்புக்கான நேர்முகத் தேர்வுகளில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுகின்றது தேர்வு கூட அனுமதி சீட்டு அல்லது நிறுவனங்களின் அழைப்பு கடிதம் ஆகியவற்றை காட்டி பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை வரும் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜி கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டார் அவரிடம் இரவு முழுவதும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பேருந்தும் லாரி மோதிய விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் பாகூர் மாவட்டத்தின் கோவிந்தபூர் சகிப்பாஞ்ச் மாநில நெடுஞ்சாலையில் நாற்பது பேருடன் சென்ற பேருந்து மீது லாரி மோதியது இதில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஆறு பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அதிக பனிப்பொழிவு காணப்படுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது சிம்லா மணாலி உள்ளிட்ட பல பகுதிகளில் கடுமையான பணி கொட்டுகின்றது நர்கண்டா நகரில் மிக கடுமையான பணி பொழிந்ததால் முக்கிய சாலைகள் மூடப்பட்டன இதனால் சுற்றுலா பயணிகள் நடுவழியில் தவித்தனர் சீனாவில் பிறப்பு விகிதம் ஒரு சதவீதத்திற்கும் கீழ் சரிந்துள்ளது உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடான சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் சீனாவில் பத்து மாகாணங்களில் பிறப்பு விகிதம் ஒரு சதவீதத்திற்கும் கீழ் குறைந்ததாக புலி விவரங்கள் வெளியாகியுள்ளன கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முன்னாள் கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி தற்போது குணமடைந்துள்ளார் பிஎஸ்சி அணிக்காக விளையாடி வரும் மெஸ்ஸிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து சக வீரர்களுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது மெஸ்ஸி தொற்றிலிருந்து குணமடைந்து போட்டியில் பங்கேற்க தயாராகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி தொடங்கவுள்ள மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு பேர் கொண்ட இந்திய அணிக்கு கேப்டனாக மிதாலிராஜும் துணை கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மிதாலி ராஜ் தலைமையிலான அணியே நியூசிலாந்துடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலும் விளையாடவுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து லீக் போட்டியில் ஏடி கே மோகன் பகான் மற்றும் ஐதராபாத் எஃப்சி அணிகள் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது பதினோரு அணிகள் இடையிலான எட்டாவது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் கோவாவில் நடைபெற்று வருகின்றது பார் ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக படக்குழு அறிவித்துள்ளது சார்பட்ட பரம்பரை திரைப்படத்திற்கு அடுத்து பார் ரஞ்சித் இயக்கும் திரைப்படம் நட்சத்திரம் நகர்கின்றது இதில் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் துஷாரா விஜயன் கலையரசன் ஹரிகிருஷ்ணன் ஷபீர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் பீஸ்ட் திரைப்படத்தைத் தொடர்ந்து இயக்குநர் செல்வராகவன் மீண்டும் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் இயக்குநரான செல்வராகவன் தற்போது திரைப்படங்களில் நடிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றார் சானிக் காகிதம் பீஸ்ட் ஆகிய படங்களில் அவர் நடித்து வருகின்றார் இந்த நிலையில் நெல்சன் வெங்கடேசன் இயக்க இருக்கும் புதிய திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் ஒப்பந்தமாகியுள்ளார் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள மகான் திரைப்படம் ஓடிடியில் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விக்ரம் மற்றும் அவரது மகன் துரு இணைந்து நடித்துள்ள திரைப்படம் மகான் சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இந்த படம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நேரடியாக அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியாகின்றது அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவாகி வரும் கோப்ரா படத்தில் தனக்கான காட்சிகளை நாயகன் விக்ரம் நடித்து முடித்துள்ளார் என படக்குழு அறிவித்துள்ளது திமாண்டி காலனி எமேக்கா நொடிகள் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய அஜய் ஞானமுத்து கோப்ரா படத்தை இயக்கி வருகின்றார் இதில் கே எஸ் ரவிக்குமார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் நடித்து வரும் நிலையில் ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார்